எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிம்பிளாக ஈஸியாக இறால் தக்காளி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, நறுக்கிய பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து, இறால் 1/2 கிலோ, பெரிய தக்காளி 3 அரைத்தது, அரை மூடி மீடியம் சைஸ் தேங்காயிலிருந்து கெட்டியான தேங்காய்ப்பால், சிவப்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் நறுக்கியது. ஒரு பாத்திரத்தில் அரைச்ச தக்காளி, தேங்காய்ப்பால், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடேறினோன்னு நறுக்கிய வெங்காயத்தை போடுங்க. லேசாக பொன்னிற மாற மாதிரி வருங்க. நறுக்கிய பச்சை மிளகாய் போடுங்க. அதோட 2 கொத்து கருவேப்பிலை போடுங்க. ஒரு 30 செகண்ட் வதக்குங்க. இப்போ க்ளீன் பண்ண ராலை போட்டுருங்க. ஒரு 30 செகண்ட் வதக்குங்க. பாத்திரத்தில் கலந்து வச்சிருக்கிற தக்காளி மசாலாவை பேனில் போடுங்க. கொத்தமல்லி தழை போட்டுருங்க. பச்சை மாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. கிரேவி திக்காகும் போது ஆஃப் பண்ணிடுங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. அவ்வளவு தான், ஈஸியாக இறால் தக்காளி மசாலா ரெடி ஆகிட்டு ரைஸ், ப்ரெட்டு, சப்பாத்தி, நான் எதோட வேணாலும் சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.